காலை பொழுது இந்த அழகான பூக்களோட விடிஞ்சிருச்சு. முதல வேலையாக பணியாரத்தை முழுங்கி விட்டு அடுத்து நம்ம பண்ணையில் ரெடி பண்ண இந்த ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்படி இந்த ஹெர்பல் ஆயில 32 வகையான மூலிகைகள் அடங்கியது தான் இந்த ஹெர்பல் ஆயில். இது சொந்தமாக வந்து அவங்களோட ஃபார்ம் தனியாக வச்சு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் அக்ஷா நேச்சர். ஸோ ஹெர்பல் ஆயில் மட்டும் இல்லைங்க, அவங்கக்கிட்ட அரப்பு ஷாம்பு கூட இருக்குது. அப்படி அந்த அரப்பு ஷாம்பில் பார்த்திங்கன்னா அரப்பு, சின்ன வெங்காயம், மருதாணி, கருவேப்பிலாம் வந்து பச்சையாக அரைச்சி சேர்த்து தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டேண்ட்ரஃப்ல இருந்து அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பர்பாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹேர் வாஷ் பண்ணுறப்பே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ சொந்தமாக ஒரு ஃபார்ம் வச்சு அதில் ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ளஸ் ஒரு ஷாம்பு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அக்ஷா நேச்சரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அவகோடோ ஆயில்னு சொல்லி 4 விதமான முக்கியமான ஆயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அரப்பு ஷாம்பு, இதில் அரப்பு, சின்ன வெங்காயம், மருதாணி, கருவேப்பில்லை, வெஜிடபிள் கிளிசரின் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், டீட்ரி ஆயில்னு சொல்லி இதுலேயும் முக்கியமான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே அவங்க சொந்தமாக ஃபார்ம் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அக்ஷா நேச்சரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ.